வந்து இது பேர் போட்டிருக்கேன் இது முட்டை வச்சிருக்கு ஆனா இது குஞ்சு வச்சு இத்தனை இது வச்சிருக்கீங்கன்னா இது இது வந்து என்ன செட்டப்னு சொல்லுவீங்கன்னா ப்ரீடிங் செட்டப் இந்த செட்டப் பேர் என்னன்னா இது செட்டப் பாத்தீன்னா இது நீங்களே ரெடி பண்ணிருக்க மாதிரி தெரியுது இந்த செட்டப் ஃபுல்லா ஃபுல்லா நீங்களே இப்போ இது செட் பண்ண எவ்வளவு நாள் எவ்வளவு ஆச்சுனா இது நான் செட் பண்ணி ஆயிருச்சு பா ஒரு 8 வருஷம் ஆச்சு பா இந்த கேஜ் 8 வருஷம் ஆனால இன்ன எவ்வளவு அப்ப எவ்வளவு மணி கொடுத்து ஸ்பென் பண்ணீங்க நான் செட் பண்ண கரெக்ட்டா ஞாபகம் இல்ல ஓகே மாமா கார்பெண்டர் மாமாவே ஓகே அதனால அவரும் பெட்ல வரு அவர் சொல்லி செட்டப்பா செஞ்சு கொடுத்தது ஒரு இப்போ 8 இயர்ஸ் ஆனா இப்போ நீங்க இந்த கேஜஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மெயின் எதுவுமே பராமரிப்பு தான் ஓகேங்க இப்போ என்னென்ன புறா வச்சிருக்கீங்கன்னு பாக்கலாமா ஓகேண்ணா இது வந்து என்னன்னா இது வந்து இப்போ புதுசா பிரே புதுசா பேர் போட்டிருக்கேன் மேல ரெண்டுமே வந்து பேரிங் கேஜ் ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா ஓ இது ரெண்டுமே வந்து மேல இருக்கிற ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பிரீடிங் போறதுக்காக யூஸ் பண்ணேன் 1 மந்த் ஆயிருச்சு இது கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஓகேங்கண்ணா அது என்ன ஆச்சுங்கண்ணா அம்மா போடுன்னு சொல்லுவாங்க ஓகேங்கண்ணா இது அம்மா போட்டுச்சு குஞ்சுக்கு சரிங்கண்ணா 1 மந்த் சிக்குங்களா 1 மந்த் சிக்கு இப்போ அம்மா கிட்ட தான் ஃபீடிங் வாங்கிட்டு இருக்கேன் அம்மா கிட்ட தான் ஓகேங்கண்ணா சோ இப்போ இது இந்த மாதிரி நோய்க்கு என்ன பண்ணலாம் ட்ரீட்மென்ட் பண்ணுங்க வாக்சின் இருக்கு வாக்சினேட் இருக்கு வாக்சினேட் இருக்கு அந்த வாக்சின் 6 மந்த் ஒன்ஸ் வந்து வாக்சினேட் பண்ணு என்ன வாக்சின் போடுறீங்க ஆர்டிவிகே னு ஒன்னு இருக்கு ஆர்டிவிகே னு பிஜியன்ஸ்க்கு னு வருது பர்ட்ஸ்க்கு பொதுவா சிக்கோழிக்கும் போடலாம் ஓகேங்களா பர்ட்ஸ் பொதுவா எல்லாத்துக்கும் போடலாம் ஓகேங்களா அது போட்டு இப்போ இவங்களுக்கு என்ன ஃபீட் பண்றீங்க கோதுமை ஓகேங்களா மூக்கல்ல ஓகே பச்சை பயறு ஓகேங்களா கம்பு கேழ்வரகு தெனை இப்போ இவங்களால தரந்து விடுவீங்களா வெறும் கேஜ்ல தானங்களா போவாங்க திறந்து விட்டவன போய் குளிப்பாங்க ஓகே குளிச்சுட்டு வந்து மறுபடியும் கேஜுக்கு வந்துருவாங்க ஏன்னா இவங்க அதிகமா ப்ரீடிங் பர்பஸ் தான் ஓகேங்கண்ணா சோ அப்ப அந்த கேஜ்ல என்ன இருக்கு லெவல் போவாங்க ஓகேங்கண்ணா வெளி மேச்சல் போவாங்கன்னு சொல்லு ஓகேங்கண்ணா அதுக்கு போயிடு அதுக்கு ஃபேமிலி அதுங்க டெவலப் பண்ணிக்கிறது ஓகேங்கண்ணா இப்போ இவங்க இருக்குறதனால உங்களுக்கு மெயின்டனன்ஸ் ஃபீடிங் செலவு அவ்வளவா கம்மியா தான் மத்தவங்களை விட கம்மியா தான் ஆகும் உங்களுக்கு மெயின்டனன்ஸ்ன்றது கம்மியா இருக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா அதான் டிஃபரன்ஸ் மேச்சல் வர புறாங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீடிங் நம்ம அதுங்களே தேடிக்குங்க ஆமா ஓகேங்கண்ணா 10 பேர் இருக்கும் ஓகேங்கண்ணா 10 ல இருந்து 15 பேர் இதுல மட்டும் 15 பேர் இப்போ நீங்க டாக்ஸ் வச்சிருக்கீங்க பாட்டம் வச்சிருக்கீங்க இப்போ வாத்து வச்சிருக்கீங்க எதனால வாத்து இன்ட்ரஸ்ட் வந்துச்சுனா வாத்து இப்போ இந்த இடம் சரௌண்டிங்லாம் பாத்துக்க ஆனா எனக்கு நான் ரொம்ப இடத்துல ஆசைப்பட்டது உண்டு இது வளக்கணும்னு ஆனா இந்த ஸ்லாங்னு சொல்வாங்க இது வந்து அண்ணத்தோட ஓகேண்ணா வகை ஓகேண்ணா ஒரு சென்டிமெண்ட்லாம் இது நான் ஒரு இடத்துல பார்த்து ஒருத்தர் சொல்லி ரொம்ப இது மேல கிரஷ் ஆகி நான் எடுத்தேன் ஓகேங்கண்ணா இதுங்க வந்து அடல்ட் தான் எடுத்தேன் எடுத்த உடனே வந்து இதுங்க ஒரு ஒரு இடத்துல பிரீட் ஆகாது ஓகேண்ணா அதாவது செல்வம் கொழிக்கும்னு சொல்லுவாங்கல்ல ஓகேண்ணா ஆமாண்ணா அந்த ஒரு கான்செப்ட் வாஸ்து மாதிரி என்ன லைஃப்ல கொஞ்சம் மேல வரணும் ஓகேண்ணா அதுவும் இல்லாம இது ரொம்ப பாசமா இருக்கும் ஓகேண்ணா ஒரு மாதிரி ஒரு பெட்டு இந்த ஒரு வீடியோல பார்த்தேன் இப்போ கூட உங்களை கூப்பிட்டு இருக்கு நீங்க கொஞ்ச நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு வாங்க சரி வா வா ஒரு வீடியோல பார்த்தேன் ஒரு குழந்தை போய் கட்டி பிடிக்கும் ஓகே அந்த மாதிரி நான் ஆசைப்பட்டு பெட்டா வளர்க்கணும்னு ஓகே நான் எடுத்தேன் எத்தனை எடுத்தீங்க ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் எடுத்தேன் இப்போ எத்தனை வாத்து இருக்குனோ இது இங்க இப்போ பாத்தீனா 4-5 குஞ்சம் அவங்களோட ஜெனரேஷன் அப்படியே இவங்க ரெண்டு பேரும் வர பேரும் அவங்களோட ஃபேமிலி தான் அப்படியே இப்போ ஒரு 10 கிட்ட இருக்கும் 10 வாட் இருக்கும் 10 இருக்கும் ஓகேங்கண்ணா சோ இப்போ கூஸ் வாத்துன்னு வாங்க ஓகேங்களா இப்போ மார்க்கெட் இப்போ நீங்க சேல் பண்றீங்களா பண்றீங்களா அதுல சேல்லாம் பண்ணிருக்கேன் பா எனக்கு ஒரு 4 பேட்ச் சேலே பண்ணி 4 பேட்ச் சேல் பண்ணிருக்கீங்கண்ணா இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் வந்து வியூவர்ஸ் வந்து கேட்டாலும் நீங்க கொடுப்பீங்க ஆ கொடுப்பேன் இது ஒரு வாட்டி எத்தனை முட்டை வைக்கணும் எத்தனை காப்பாத்தணும் 6 ல இருந்து 10 முட்டை வைக்கும் பா எல்லா முட்டையும் பொரிச்சிரும் ஓகேண்ணா பொரிச்சி குஞ்சுங்க வேஸ்டா முட்டை வேஸ்ட் ஆகுறது தெரியாது இது வரைக்கும் குஞ்சு பொரிச்சாலும் அதுங்களே பாத்துக்கும் பெருசுங்களே இப்போ அதாவது மேல் ஃபீமேல் இது பத்தி சொல்றேன் கேட்டுக்க ஓகேண்ணா ஒரு பெண் அடக்காத்து குஞ்சு பொரிக்கும் ஓகேண்ணா 28 நாள் 26 ல இருந்து 28 நாள்ல குஞ்சு பொரிக்கும் சரிங்கண்ணா பெண் ஸ்பீடிங் கூட எடுத்துக்காது சரிங்கண்ணா வெறும் வரும் குளிக்கும்
தண்ணி குடிக்கும் போய் முட்டையில உட்காந்துக்கும் சரிங்க அந்த 28 நாளைக்கு அப்படி தான் இருக்கும் சரிங்க ஒரு 1/2 kg தான் வரும் ஆமா அவ்வளவு பெரிய டாக் அவ்வளவு பெரிய வாத்து வந்து அந்த அடை காக்கணும்ன்றதுக்காக ஒரு 1/2 kg 1/2 kg தான் எடை வந்துரும் அது நானே ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் பயந்தேன் என்னடா இது இத்தனை நாள் சாப்பிடாம இருக்கு எப்படி தான் உயிர் வாழ்றோம்னு பயந்தேன் அப்புறம் பார்த்தா கொஞ்சம் பொரிச்சிருச்சு ஓகேண்ணா பொரிச்சி அதுங்களோட ஃபேமிலிய அப்பா அதாவது பெத்துக்கிட்டா மட்டும் கொஞ்சம் பொரிச்சிட்டா மட்டும் போடாது அதை நல்லா கேர் பண்ணி வளர்க்கணுன்றதை வந்து அந்த ஃபாதர் கிட்ட கத்துக்கணும் ஓகேண்ணா இந்த வாத்துக்கு வாத்துங்க கிட்ட அது ப்ரொடெக்ஷன் பண்ணும் ஒருத்தர் பிடிக்க வராங்க அப்படின்னா நாய் ஒரு நாய் வந்து பிடிக்கவே வருது அதை துரத்திட்டு ஓடுது அந்த அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் எப்படின்றது இதுங்க கிட்ட கத்துக்கலாம் வாத்துக்கிட்ட சரி எனக்கு ரொம்ப இதாயிட்டு நான் பார்த்தேன் அதுங்களோட இது அப்படியே நான் நிக்க வச்சேன் ஓகே இப்போ இவங்களோட மெயின்டெனன்ஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகுதுண்ணா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்லாம் ஃப்ரீ தான் சரிண்ணா என்ன ஃபுட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நான் பேர்ட்ஸ்க்கு போடுறதே ஒரு 1 kg போடுவேன் அவங்க சாப்பிட்டாங்கன்னா அப்படியே கொஞ்சம் மேய போயிடுவாங்க மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க வந்தாங்கன்னா கீரை இருக்குல்ல இந்த போண்டா கீரை வைப்போம் அது ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 கட்டுலேருந்து 5 கட்டு என்னோட ஆசைக்குதான் சரிண்ணா எல்லாருமே வந்து என் ஆசைக்கு தான் அதுல இருந்து நான் ப்ரீட் ஆகும் சரி இப்போ ஒரு சோர்ஸ் அவங்களோட மெயின்டெனன்ஸ்க்கு அவங்களே ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி ஓகேங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ நீங்கள் கொடுத்த நியூஸ் ஓரளவுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம வியூவர்ஸ்க்கும் கண்டிப்பாக இன்னொரு சீக்கிரமாக பப்பீஸ் லிட்டர் ஆகும் போதோ திரும்பி நம்ம ஒரு வந்து வீடியோ ஒரு கவர் பண்ணுவோம்ண்ணா கண்டிப்பாக சரிங்களா கண்டிப்பாக வரணும் தேங்க்ஸ்ண்ணா ஓகே தேங்க்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கண்டிப்பாக நிறைய வீலாக்ஸ் பண்ணுவோம் உங்களுக்கு பப்பீஸ் வேணாலும் என்ன இப்போ வாத்து வேணாலும் பேர்ட்ஸ் வேணாலும் டாக்ஸ் மேட் பண்ணோம் ப்ரீட் பண்ணாலும் கீழே வந்து வினோத்தனா நம்பர் இருக்குது ஸோ காண்டாக்ட் பண்ணிங்க அவரோட லொக்கேஷனாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் சீக்கிரம் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் அவர்கிட்ட பேசுங்க ப்ளஸ் உங்களுக்கு டாக் ட்ரெயின் பண்ணோம் உங்கள் இடத்துல வந்து டாக் பாத் பண்ணோம் ஸோ உங்கள் டோர் ஸ்டெப்பில் டாக் ஒபீடியன்ஸ் ட்ரைனிங்கு பாத்திங்கு ப்ளஸ் உங்களுக்கு டாக்ஸோட கேரக்டரை மாற்றி கொடுக்கணும் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் கீழே ஹோம் பேஜ் வெல்லூர்னு இருக்குது ப்ளஸ் வித் கேசிஐ பப்பி வித்தவுட் கேசிஐ பப்பிஸ் பேர்ட்ஸ் ஃபிஷஸ் கேட்ஸ் ரெப்டைல்ஸு ஸோ எல்லாமே கவர்மெண்ட் ஆலில் அப்ரூவ் பண்ண எல்லா பெட்ஸுமே நாங்கள் சேல் பண்ணுறோம் கீழே நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷனும் இருக்குது ஸோ நேரில் வந்து கூட நீங்கள் விசிட் பண்ணலாம் கெனலில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விஷயமும் தகவலும் இன்ஃபர்மேஷன் நல்லா இருக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்து சைனிங் அப் பண்ணுறது விஷ்ணு பீஸ் அவுட்